வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பர் குரு வாழ்க குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலே இந்த ஒரு தெய்வீகமான நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் சாதனை மார்க்கம் குடும்பத்தின் சார்பாகவும் சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் அறிவித்திருக்கோவில் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறையருளும் எங்கும் நிறைந்த குருமகான்களின் திரு அருளும் நம் உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வினை மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாக. வாழ்க வளமுடன் வாழ்க வளம். இவ்வளவு நேரம் அருட்சேவையில் ஈடுபட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை காணிக்கையாக்கி இப்பொழுது நாம் சிறப்பு சொற்பொழிவுக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஆசிரியர் பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல நமது சாதனை மார்க்கத்திலே கணேசன் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத ஆன்மா. குறிப்பாக அருட்தந்தை அவர்களுடைய நோக்கம் உலக சமாதானம் என்பது நமக்கு தெரியும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது உடற்பயிற்சிக்குள் அடங்கி இருக்கிறது என்று. அது அவ்வாறாக இல்லை. உடற்பயிற்சியில் ஒரு பகுதி இருந்தாலும் அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க ஓர் உலக ஆட்சியிலேயே நின்றிருந்தது என்று சொல்லலாம். அதில் மிக முக்கியமாக வேதாத்திரியம் என்கின்ற உலக அமைதி கோட்பாட்டை அருட்தந்தை அவர்கள் எழுதும் பொழுது ஒரு 14 கோட்பாடுகளை வகுத்து கொடுத்தார்கள். அதிலே முதல் தத்துவம் போரில்லா நல்லுலகம். அதனுடைய முழுமை ஆழம் என்னவென்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக சாத்தியமில்லை. அருட்தந்தை அவர்கள் நேரடியாக 2 உலகப் போரை நேரடியாக பார்த்தவர், அதில் பங்கெடுத்தவர். அந்த விளைவை பார்த்து அவருக்குள் எழுந்த ஒரு தாக்கம், இந்த போரினால் ஏற்பட்ட துன்பங்கள், இந்த போரினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், மனிதனுக்கு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளினுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அவர் முதல் தத்துவமாக போரில்லா நல்லுலகத்தை வகுத்தார். அதற்கு ஒரு கவியை சொல்லி ஐயா அவர்களை தொடங்க நான் விரும்புகின்றேன். போரின் கொடுமைகள் என்ற கவியை அருட்தந்தை அவர்கள் இயற்றியிருக்கிறார். உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வார் எல்லாம் கடலுலகில் படுந்துன்பம் காண்கின்றோம். போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மக்கள் மடிகின்றார். மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதபதைத்து துன்பமுறக் காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம், இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க என்ற அருட்தந்தையின் கவிக்கு ஏற்ப, நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம், ஐயா அவர்களுடைய உரை பிணங்களை கூட எழுந்து போருக்கு எதிராக பேச வைக்கும் என்ற ஒரு அற்புத வார்த்தையோடு பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களை போரில்லா நல்லுலகம் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. என்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக போரில்லா நல்லுலகம். மகரிஷி உலக சமுதாயத்திற்கு 14 திட்டங்களை கொடுத்தார். அதுல இந்த முதல் திட்டமாக போரில்லா நல்லுலகத்தை வைத்தார். ஏன்னா மகரிஷி இந்த வாழ்வதற்காக மனிதன் வந்திருக்கிறான், மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அந்த நோக்கத்தை சிதைத்து விடுவது இந்த போர் என்று சொல்லுவார். வாழ வேண்டும் என்று எண்ணி வந்ததில்லை உலகம் மீது. எனினும் நாம் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் ஆயுள் உள்ள மட்டுமன்னார்.
நம்முடைய ஆயுள் உள்ளவரை நாம இந்த உலகத்துல வாழணும், வாழ்வதற்காக தான் மனிதன் வாழத்தான் விரும்புகிறான். வாழ்க வளமுடன். கணேசன் கட்டாயத்தை நினைக்கிறேன், வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அப்படியே லைன்ல காத்துருங்க, ஐயாவோட லிங்க் கட் ஆயிருச்சு, இப்ப இணைஞ்சிருவாங்க. நண்மணியையே ஒரு சிறு உதவி, கொஞ்ச நேரம் ஸ்பீச் கொடுக்க முடியுமா?
வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஓடுது பிரேக் ஆயிருச்சு, கொஞ்ச நேரம் பேச முடியுங்களா? பிரேக் ஆயிருக்கு. அவங்க அவங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்றீங்களா? நான் கூப்பிட்டு பேசுறேங்க ஐயா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, கணேசன் ஐயா அவர்களுடைய இந்த தொடர்பு கட்டாயத்தில் இந்த வந்துட்டாங்க. இப்போ இந்த ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஐயா. ஐயா மதன் ஐயா, நான் ஓபன் பண்ணி விடுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மன்னிக்கணும், அது டவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஐயா, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. சரிங்க ஐயா, தொடங்கலாம். தொடங்கலாம் இல்லையா? ஒண்ணு நன்மணி ஐயா, நன்றி. ஓகே ஓகே. பதினான்கு திட்டங்கள்ல முதல் திட்டமாக இந்த போரிலா நல்லுலகத்தை வைத்தார். போர் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் என்பதை மகரிஷி உணர்ந்தார். தன்னுடைய வாழ்நாட்கள்ல இரண்டு உலக மகா யுத்தங்களையும் அவங்க சந்தித்தாங்க. ஒரு யுத்தம் ரொம்ப சின்ன வயசுலயும், ஒன்று அவர் நம்முடைய இந்த உலக சமாதானம் புத்தகம் எழுதுவதற்கு கூட இந்த இரண்டாவது உலக மகா யுத்தமே காரணமாக அமைந்தது. அதனாலதான் மகரிஷி எழுதினாங்க, நம்ம ஒவ்வொருவரும் வாழ ஆசைப்படுகிறோம், வாழ வேண்டும் என்று எண்ணி உலக மீது வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் ஆயுள் உள்ள மட்டுமே. மனிதன் வாழ விரும்புகிறான், வாழ்வதற்கே போராடுகிறான், மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள எத்தனையோ போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறான், உழைக்கின்றான், உண்கின்றான், உடற்பயிற்சி செய்கின்றான், தினம் தினம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான், அதற்கான வழிகளையும் தேடுகிறான். போர் என்று ஒன்று வந்தால் இது அத்தனையும் அழிந்து போகும் என்பது நன்கு தெரியும். இயற்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, மனிதன் வாழ்வதற்கு ஏதுவாக மலைகளையும் காடுகளையும் முயல்களையும் அருவிகளும் ஆறுகளும் கடலும் வயலும் செடிகளும் உயிர்களும் எவ்வளவு இணக்கமான ஒத்திசைவுடன் காணப்படுகிறது. இந்த பூமி எவ்வளவு அற்புதமாக நமக்கு உணவு தருகிறது. ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து அனுபவித்து மகிழ்வதற்குரிய வாழ்க்கையை அல்லவா அது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கோடான கோடி ஆண்டுகளாக வற்றி போகாத நீரும் காற்றும் வெப்பமும் ஆக இயற்கை எவ்வளவு கருணையுடன் செயல்படுகிறது. இன்னும் கோடான கோடி ஆண்டுகளுக்கு உயிர்களுக்கு உணவு தருவதற்கு இந்த பூமி அமுத சுரபி போல தனக்குள் வற்றாத புதையலை வைத்து கொண்டிருக்கிறது. காலம் தவறாமல் உரிய நேரத்தில் பருவத்தில் மழையும் வெயிலும் குளிரும் நம்மை ஒவ்வொரு காலமும் நேர்த்தியாக அது கவனித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு நோக்கினும் அழகும் அமைதியும் நிறைவும் தாய்மையும் மகிழ்ச்சி என்று குதித்து கொண்டாடக்கூடியதல்லவா வாழ்க்கை. இந்த அழகிய வாழ்க்கையை எது சிதைத்து விடுகிறது என்று கேட்டால் இந்த போர் தான். இன்றைய மனித சமுதாயத்தின் பேரழிவுக்கு காரணமாக இருப்பதும் பல கொடுமைகளுக்கும் பல இழப்புகளுக்கும் நமது இறையாண்மைக்கும் இயற்கைக்கும் எதிராக இருப்பது போர் தான். மனிதன் வாழ்வில் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று நான்கு நிலைகள் உண்டு. நாம் எப்போதும் அதிகமாக பேசக்கூடிய துன்பத்தை அதிகமாக கொடுப்பதும் இந்த போர் தான். இது பேரழிவையும் பேரதிர்ச்சியையும் தரும். இப்போரில் மாய்ந்த உயிர்கள் எத்தனை, இதுவரை நடந்த போர்களில் எத்தனை கோடி பேர் இழந்திருப்பார்கள், எத்தனை கோடி பேர் உடல்கள் துண்டு போடப்பட்டிருக்கும், எத்தனை சகோதரர்கள்
உடல்கள் ஏனென்று தெரியும் முன்னே மாய்ந்து போயிருக்கும். எத்தனை உடன் பிறந்த சகோதரிகள் விதவைகளாக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை லட்சம் குழந்தைகள் அநாதைகளாக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை கோடி தாய் தந்தையர்கள் தன் மகன்களை இழந்து முடங்கி போயிருப்பனர். எத்தனை கோடி அண்ணன்களும் தங்கைகளும் அநாதைகளாக்கப்பட்டிருப்பார்கள். போரின் உக்கிரத்தால் உடையின்றி தெருவில் ஓடிய பள்ளி சிறுமிக்கு உடை கொடுப்பது யார்? உயிருக்கு பயந்து கற்பை பறிகொடுத்தவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? மகனை இழந்து விட்டு வீட்டுக்குள்ளே தன்னை முடக்கி கொண்ட வயதான தாத்தாவிற்கு யார் ஆறுதல் சொல்ல போவது? யார் இதற்கெல்லாம் முடிவு கட்டுவது? உடலிலே வெடிக்குண்டு கட்டி வெடித்து சிதறும் இந்த கொடுமையை எப்படி சொல்வது? இந்த நெஞ்சங்களில் நஞ்சை கலந்தது யார்? உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே மிருக குணங்களை மட்டும் தூண்டிவிடும் இவர்களை யார் தண்டிப்பது? 10 நாட்களானாலும் பூகம்ப இடிபாடுகளில் சிக்கியவனை தோண்டி எடுத்து பார் போற்ற பல உதவிகள் செய்கின்ற நாம் பல நொடிகளில் 1000 பேரை கொல்லும் குண்டுகளை போடும் குணம் எப்படி வந்தது? வலியர் அடிப்பதும் மெலியர் துடிப்பதும் எப்போது ஓயும்? போரில் துண்டு துண்டான உடல் உறுப்புகள் யாருக்கு சமரசம் வீசப்போகின்றன? கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் மானுடமே மானுடத்தை வெல்லவே விந்தையாக இருக்கிறதல்லவா? அணுக்குண்டு என்னும் அதிசயம் அணுவில் இருந்து வந்த மனிதன் அணுவை கொண்டே அழிக்கும் கொடுமை. நாம் இந்த பூலோகத்தை இப்பொழுது இருக்கிற அணுக்குண்டுகளை கொண்டு 400 முறை அழித்து விட முடியுமா? இப்படி கணக்கிட்டு கொண்டே போனா போரின் கொடுமைகள் தான் எத்தனை? இத்தோடு நின்று விட்டதா? மகரிஷி அழகான கவிய நமக்கு மதனையா சொன்னாங்க பாருங்க, உடல்ல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா நாம் துடி துடித்து போகிறோம். ஒரு தெருவுல ஒரு பையனுக்கு அடிபட்டா அப்படியே அந்த தெருவே வந்து விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம்ப்பா, ஏன் இப்படி அடிபட்டுடுச்சு, இவ்வளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்றோம். ஆனா ஒரே ஒரு சின்ன போர் ஏற்பட்டுட்டுனா நொடி பொழுதில் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, கணக்கின்றி மடிகின்றார் மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைபதைத்து துன்பமுற காண்போம். ஒரு செகண்டுக்குள்ள எத்தனை பேர் இறக்குறான், எத்தனை பேர் கைகால் துண்டாச்சு, எவ்வளவு பேருடைய உடல் உறுப்புகள் சிதைந்து போய்விட்டது, இப்படிலாம் நாம கணக்கிடவே முடியாத அளவுக்கு உடல் உறுப்புகளை இந்த போர் சிதைத்து விடுகிறது. அப்ப இந்த போர் வேண்டுமா அப்படின்னு மகரிஷி யோசிக்கிறாங்க. இவ்வளவு கொடிய போர் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு போர்களையும் 1-2 போர்களையும் அந்த போர்கள்ல நடந்த கொடுமைகளையும் நான் உங்க முன்னாடி பதிவு செய்ய விரும்புறேன். இது முதல் உலக போர். 2 கொலைகள், 2 கோடி சடலங்களை மண்ணில் சாய்ப்பதற்கு இது காரணமாக அமைந்தது. ஆஸ்திரிய நாட்டு இளவரசன் அவரது மனைவியரும் இருவரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இதனால் முதல் உலக போர் ஏற்பட இதுவே காரணமாக அமைந்தது. வேறு பல காரணங்கள் இருந்தாலும் உடனடியாக காரணம் இதுதான். ஆஸ்திரியா செர்பியா மீது படையெடுத்தது, ஜெர்மனி ரஷ்யா மீது படையெடுத்தது. இப்படி முதல் உலக போர் ஆரம்பமானது. பீரங்கிகள், கன்னிவெடிகள், மெஷின்கள் என்று நவீன ஆயுதங்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது. 4 மாதங்களுக்கு உள்ள பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் படையை சேர்ந்த 10 லட்சம் பேர் பலியானார்கள். ஜெர்மனியை சேர்ந்த 7 லட்சம் பேர் மாண்டார்கள். பல நகரங்கள் அழிந்தன. நாடுகள் சின்ன பின்னமாக்கப்பட்டது. ஏழைகளும் வறியவரும் வாழ்வை இழந்தனர். எங்குமே மரண ஓலம் காட்சியாகப்பட்டது. இறுதியில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டு அதனிடம் நஷ்டஈடும் கோரப்பட்டது. இப்படி நினைச்சு பாருங்க, 2 மாசம் கொரோனாவால லாக்டவுனுக்கு நாம இழந்தது 2 மாசம் சம்பளம்தான். 2 மாசம் நம்முடைய சம்பளத்தை இழந்ததற்கு நம்முடைய வாழ்வாதாரமே போச்சுன்னு சொல்லுறோம். ஆனா ஒரு போர்ன்னு வந்துட்டுன்னா வீடு போயிடும், நாம சேர்த்து வச்சிருக்க காரு போயிடும், பணம் போயிடும், உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தா நம்ம நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் மகரிஷி இந்த போரை முதல்ல நாம எப்பொழுது உலக சமாதான ஆட்சி நிறுவப்படுகிறதோ முதல்ல போரை தான் தடை செய்யணும்னார். போர் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு எதிரானது, அதை முதல்ல தடை செய்யற சட்டம் கொண்டுறணும்னார். 2வது உலக போர் நீங்க பாத்தீங்கன்னா இது முதல் உலக போருடைய தொடர்ச்சி தான்.
அதுல ஏற்பட்ட ஒருவருடைய தோல்விகளும் வெற்றிகளையும் பழிவாங்கக்கூடிய எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. தோல்வியிட்ட ஜெர்மனி மீது பழி சுமத்தப்பட்டு அதிபில் இருந்து நஷ்டஈடும் வழங்க கோரப்பட்டது. இதை பயன்படுத்தி கொண்ட ஹிட்லர் உரையாற்றும் போது, எனதருமை ஜெர்மனி மக்களே, முதல் உலக போரில் நாம் தோல்வியடைந்தோம், நம் வசம் இருந்த நிலங்களை இழந்தோம், எதிரி நாடுகளுக்கு போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இப்போது நஷ்டஈடும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த கடன் சுமை நமது வசதிகளை பாதிக்கிறது, நமது தலையில் சுமையை கூட்டுகிறது, இது நமது சுய கௌரவத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடி, நாம் இதிலிருந்து விடுபட மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று மக்களை தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தோம். அதிகமான போர்க்கருவிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருந்தா, இதன் விளைவாக மீண்டும் ஒரு யுத்தம் உண்டது. இந்த இரண்டாவது உலக மகா யுத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுமார் 6.5 கோடி பேர் இறந்தாங்க. நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஒரு 6.5 கோடி பேரை அழித்து கொண்டு விட்டது. யூதர்களை கொல்வதற்குன்னே ஹிட்லருடைய யுத்த முறையே ரொம்ப கொடுமையானது. அவனுக்கு யூதர்களை பார்த்தா பிடிக்காது. அப்படிப்பட்டவர்கள் அவன் எப்படி கொலை செய்வான் அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட யூதரை கொல்வதற்காகவே ஒரு மரண தொழிற்சாலை வைத்திருந்தான். அதுல நாள் ஒன்றுக்கு சுமார் 2000 யூதர்களை கொன்று குழியில் வைக்க வேண்டும் என்பது கணக்கு, ஒரு இலக்காக வைத்திருந்தான். கைது செய்த யூதர்களை கையில ஒரு வளையம் மாட்டி பல சித்திரவதைகளுக்கு அப்புறம் கொல்லப்படுவதும், பிணங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் எரிப்பதும் அல்லது புதைப்பதும் அவனுடைய வாடிக்கையாக வைத்திருந்தான். மனிதர்களை கொல்ல எத்தனை முறை இருக்கிறதோ அத்தனை முறைகளையும் ஹிட்லரின் யூதைப்படைகள் கையாண்டது. இதில் கேஸ் சேம்பர் என்ற முறை விசித்திரமானது. பிடிபடும் யூதர்களை ஆடைகளை எல்லாம் களைய செல்லிவிட்டு போய் ஷவரில் குளித்து விட்டு வாருங்கள் என்று நாஜி படைகள் கட்டளையிடும். இவர்களுக்கு சோப்பு டவல் எல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள். அறைக்குள் யூதர்கள் நுழைந்ததும் அந்த கதவுகள் சாத்தப்பட்டு விசப்புகை திறந்து விடப்படும். அடுத்த சில நிமிடங்களில் அனைவரும் பிணமாகி விடுவார்கள். பிடிபடும் அத்தனை யூதர்களுமே இது மாதிரி கொடுமையாக கொல்லப்பட்டார்கள். இன்னும் ஓடுகிறவர்களை துப்பாக்கி முனையில் விரட்டி பிடித்து வந்து நாஜி படைகள் அவர்களை ஒரு கும்பலாக ஒரு இடத்துல நிறுத்தி ஒருத்தர் கையில துப்பாக்கி கொடுத்து அருகாமையில இருப்பவர்களை சுட சொல்வார்கள். அவனை சுட்டவுடனே அடுத்தவனை அடுத்தவரை சுட சொல்லி இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தில் போட்டு அத்தனை பேரையும் மூடிவிடக்கூடிய ஒரு கொடுமையான கொலைகாரராக இருந்தான். யுத்தம்னா அப்படிதான் இருக்கும். யார் என்ன செய்வாங்க, எதை செய்வார்கள் என்று தெரியாத நிலை. இன்னொரு முக்கியமான நபர் பாத்தீங்கன்னா, கம்போடியாவை ஒருவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அவனுடைய பெயர் போல்வால்ட் என்பது. அவன் ஆடிய ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல. அந்நாட்டின் ஜனத்தொகையில் கால் பாதி பாகம் பேர் இவன் கொன்று குவித்திருப்பான். முதியவர்களையும் குழந்தைகளையும் கொன்ற கொடூர நெஞ்சக்காரன். வீடு சொத்து சுகம் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு ஆண் பெண் குழந்தைகள் என்று அத்தனை பேரும் அந்த நாட்டை விட்டு ஓடினார்கள். போக மறுத்தவர்கள் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சிகிச்சைக்காக படுத்திருக்கும் நோயாளிகளையும் வயதானவர்களையும் கூட இவன் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வெளியே இழுத்து போட்டுவிட்டு மருத்துவமனைகளை குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய கொடியவன். பள்ளிக்கூடங்களில் புகுந்து குழந்தைகளை 2 கால்களை பிடித்து அவர்களை அரக்கத்தனமாக கிழித்து எறியக்கூடியவன். மக்கள் நடுநடுங்கி போய்விடுவார்கள். இந்த கொடியவன் 1988 இறந்த போது கூட மக்கள் அவன் பிணத்தை தூக்கில் போட துடித்தனர். இறந்த பிணத்தை கூட தூக்கில் போட துடித்தார்களாம். இன்னும் எத்தனை போல்வாழ்த்துகள் என்று கணக்கிட்டா சொல்லவே முடியாது. நம்முடைய ஒரு காலகட்டத்திலும் இப்படி ஒவ்வொரு கொடியவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதான் யுத்தத்தினுடைய கொடுமை. நான் இலங்கை யுத்தத்தை, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போதும் நான் சில காலம் அங்க போயிருந்தேன். அதன் பிறகும் போகிற வாய்ப்பு கிடைச்சு. அதுல ஒரு சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பதிவு செய்து கொள்ளலாம். பாருங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்க பல கொடுமையான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுல நான் பத்திரிகையில படிச்ச ஒரு செய்தி என்னை மிகவும் வாட்டியது. 12 கர்ப்பிணி பெண்களை
வரிசையாக நிற்க வைத்து இயந்திர துப்பாக்கியால் அவர்கள் வயிற்றை நோக்கி துப்பாக்கிகளை சுட்டு வயிற்றிலிருந்து குழந்தைகள் வெளியே தெரித்து வருவதை பார்த்து கைதட்டி சிரித்த அந்த சிங்கள சிப்பாய்கள். இதைவிட யுத்தத்தின் கொடுமையை நான் எப்படி உங்களுக்கு விளக்குவது? சிறு குழந்தைகளை எல்லாம் பிடித்து பின்னாலே கையை கட்டி வைத்து விட்டு வரிசையாக சுட்டார்கள். இதைவிட நான் என்ன விளக்க முடியும்? அத்தனை கொடுமைகள் நடக்கும் யுத்தத்திலே. உகண்ட அதிபர் உங்களுக்கு தெரியும், இடியமீனை பற்றி பேசினாலே நமக்கு அவ்வளவு கஷ்டம் வரும். அவர் செய்கின்ற அந்த ஒரு கொலையை, நான் அதிக கொலைகளை சொல்ல வரல, பழங்குடி மக்களை எல்லாம் அவர் எப்படி கொன்னார்னு கேட்டா, ஒவ்வொரு உறுப்புகளாக அறுத்து நைல் நதியிலே முதலைகளுக்கு போட்டு அவைகள் சாப்பிடுவதை பார்த்து ரசிப்பார். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன் அந்த கொடுமைய. ஒரு முறை அவரோடு பாக்ஸிங்ல சண்டை செய்வதற்காக ஒரு பெண்ணை அழைத்தார். அந்த அம்மா பாக்ஸிங் லேட், எல்லாரும் அந்த அம்மாட்ட சொல்லி அனுப்புனாங்க, நீ அவர்கிட்ட தோத்துரு இல்லனா உன்ன கொன்னுடுவான். அந்த அம்மா போய் யுத்தம் செய்து கொண்டிருந்தது, பாக்ஸிங் நடந்து கொண்டிருந்தது, போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஆனா போட்டியில அந்த அம்மா அடிக்கிற பொழுது இவருக்கு ஒரு அடி செம பஞ்சு. அதற்காக அந்த பெண்ணை பழிவாங்க நினைத்த அவன் அந்த பெண்ணை சித்திரவதை செய்து ஒவ்வொரு உறுப்புகளாக அறுத்து முதலைக்கு போட்டான். அத்தனை கொடியவன். பாருங்க, யுத்த பூமியில எது நடந்தாலும் நம்ம கேட்க முடியாது. எந்த விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்றமோ அத்தனையும் இங்கே அழிந்து போய்விடுகிறது. வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது யுத்தத்தினுடைய கொடுமையை நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக, கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல யுத்தம் ரொம்ப உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது அமெரிக்கா குண்டு போடுகிறான் என்று எல்லாரும் கத்துகிறாங்க. ஒரு பாத்ரூம்ல குளித்து கொண்டிருந்த ஒரு 12 வயது குழந்தை, பெண் குழந்தை, உடையின்றி ரோட்டிலே ஓடுகிறது. அப்படியே அதை போட்டோ எடுத்து மறைத்து நியூயார்க் டைம்ஸ்ல போட்டு இந்த வெறி இன்னும் அடங்கவில்லையா என்று அன்னைக்கு கேட்டான். அந்த அளவுக்கு கொடியது. சுமார் 50,000 படை வீரர்களை அமெரிக்காவே அப்ப இழந்தது. ரொம்ப நாள் நீடித்த அந்த யுத்தத்துல சுமார் 2,00,000 மக்கள், பொதுமக்கள் அங்கே இறந்து போய்விடுகிறார்கள். இப்படி எத்தனையோ யுத்தங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் முசோலினி என்று ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுறேன். முசோலினி அப்படியே தெருவில் நின்று மேல நின்று சாளரத்துல நின்று அப்படி பார்ப்பான், யார் போகிறான்னு பார்ப்பான். அப்படி யாராவது கொஞ்சம் வீராப்பாக நடந்து போறத பார்த்துட்டான்னா அவர்களை பிடிச்சிட்டு வர சொல்லுவான். பிடிச்சிட்டு வர சொல்லி அவர்களுக்கு மூக்கிலையும் காது வழியாகவும் எண்ணெயை ஊத்தி ஒரு பெஞ்சில படுக்க வச்சு அவன் அப்படியே துடிதுடித்து சாவதை பார்த்து மகிழ்வான். இப்படி ஒரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான யுத்த காலத்துல கொலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவ்வளவு தூரம் இதற்கு மதுரையில வந்தார்கள் வென்றார்கள் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிற பொழுது நான் இந்த செய்தி, மதுரையில நம்முடைய முகமதியர்களுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை எதிர்த்ததற்காக ஒருவனை பிடித்து அவனை நெருப்பை வைத்து அவனுடைய தோலை எல்லாம் உரித்து விட்டு உயிரோட தூக்கி ஒரு மரத்தில் கட்டி வைத்தார்கள். எங்களை எதிர்ப்பவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் என்று. எத்தனை கொடுமைகள் என்று நினைத்து பாருங்க. யுத்த பூமின்னா இப்படித்தான் இருக்கிறது. அப்ப இந்த யுத்தம் தேவையா என்பதுதான் மகரிஷியுடைய கேள்வி. இது மட்டுமா, எத்தனையோ மதங்களை சார்ந்த போர்கள், மதத்தினால போரு, இனத்தை வைத்து கொண்டு போரு, இப்படி எத்தனையோ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதிக்க வெறி கொண்ட அமெரிக்கா உள்நாட்டு சண்டையில மட்டுமே 75,542 படையினர்களை அதுவே கொன்றது. சுமார் 140,000 போர்களை, 140,000 பேரை அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது. ரெண்டு பிரிவா இருந்து ஒரு பகுதியில 75,000, இன்னொரு பகுதியில 140,000. அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேரை இழந்தான். அதற்கு பிறகு அந்த நாடு உருவாக்கப்பட்ட போது
இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை யுத்தங்களுக்கும் அடிப்படையில இவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நாடு ஒரு 143 போர்கள் நடப்பதற்கு இந்த நாடே காரணமாக இருந்திருக்கிறது. இதுல எத்தனையோ உண்டு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் இதனாலே மட்டும் நின்று போச்சான்னு கேட்டா இன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் இப்படி தனி நபர் கொடுமைதான் நடந்து கொண்டிருந்து, இப்பெல்லாம் நம்ம ரொம்ப டெக்னாலஜில உயர்ந்து வந்துட்டோம். அதனால அணுக்குண்டுகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம வளர்ந்துட்டோம். அப்ப இரண்டாவது உலக போருடைய முடிவுல இந்த அணுக்குண்டை இந்த அமெரிக்கா பயன்படுத்துகிறது. ஜப்பான் தன்னுடைய படையை கொண்டு அமெரிக்காவுடைய இரண்டு கப்பல்களை தகர்த்து விடுகிறது. கோபம் கொண்ட அமெரிக்கா ஜப்பான் மீது முதல் முதல்ல அவங்க செஞ்சு வச்சிருந்த அந்த அணுக்குண்டை பயன்படுத்துகிறது. அணுக்குண்டுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு அணுக்குண்டு போட்டா போறோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மொத்தத்தையும் நாசம் பண்ணிடலாம். மனித வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக கொடிய ஒரு ஆயுதம் பாருங்க. நம்ம ஏவுகணை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். இந்த ஏவுகணை இந்த அணுக்குண்டெல்லாம் யாரை கொல்லுவதற்குன்னு கேட்டா மனிதன் மனிதனை கொல்லுவதற்காக. இது பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா இவர்கள் கொல்லுகிறவர்கள் இறந்து போகிறவர்கள் யாருக்குமே என்ன நடந்துன்னே தெரியாது, அதற்குள்ள இறந்து போவான் பாருங்க. யுத்தத்தினுடைய உச்சம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டு வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய வெறுப்பு. நான் நினைத்து பார்ப்பேன், ஒரு இரண்டு இந்திய ஜவான்களை பாகிஸ்தானிய ஜவான்கள் பிடித்து வைத்து கை கால்களை பிடித்து வைத்து தலையை மெல்ல அறுத்து தனியாக தூக்கி கொண்டு போட்டார்கள். எத்தனை வெறுப்பு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு கொடியது இந்த யுத்தம். அப்படி இப்படியெல்லாம் செய்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறோம். ஏவுகணைகள் இன்னைக்கு இருக்கிற ஏவுகணைகள் எல்லாம் கண்டமுட்டு கண்டந்தாம். 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் பாய்ந்து சென்று தாக்கும், பாய்ந்து சென்று அணுக்குண்டுகளை வீசும். அப்படி வைத்திருக்கிறோம். அணுக்குண்டு வீசினா எப்படி நடக்குங்கிறத நம்ம ஜப்பான்ல போடும் போது பார்த்தோம். அதுக்கு 1-2 அந்த யுத்தம் நடந்த இடத்துல உள்ள நிகழ்வை நாம பார்ப்போம். பாருங்க, 1945 ஆகஸ்ட் 6 அமெரிக்க போர்ட் வந்து அமெரிக்க பிளைட்ல இருந்து ஒரு அணுக்குண்டு வீசப்படுகிறது. வீசப்பட்ட சிறிது நேரத்துல கட்டடங்கள் எல்லாம் அப்பளமாக நுரங்கியது. சுமார் 72,000 டிகிரி டெம்பரேச்சர் அளவுக்கு வெப்பம் வெளிப்பட்டதாம். அப்பா, இரும்பு கதவுகளும் தண்டவாளங்களும் உருகினவாம். கல்தூண்கள் உடைந்து பறந்தனவாம். கண்ணாடிகள் உருகினவாம். உயிர்கள் எல்லாம் கருகினவாம். பச்சை மரங்கள் எரிந்தன. எங்கும் தூசியும் புழுதியுமாக இருந்துதான். இந்த நெருப்பு ஜுவாலையில் சிக்கி சுமார் 78,000 பேர் இறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த கதிர்வீச்சினாலையும் அந்த தொடர் பாதிப்பாகவும் ஒரு 12,000 மேல் இறந்து விட்டார்கள். அப்போ 100,000 மேல இறந்துட்டாங்க. அதனுடைய பாதிப்பு இன்று வரையும் தொடர்கிறது. அது வேற. இந்த அழிவிலிருந்து ஜப்பான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு முன்பே அடுத்த அணுக்குண்டும் வீசப்பட்டது. 9 இரண்டாவது அணுக்குண்டு. இதுல சுமார் 48,000 பேர் இறந்து விடுகிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்தார்கள். 1 2 நகரங்களும் அழிந்தே போய்விடுகிறது. ஒரு பாவமும் அறியாத குழந்தைகள் பொதுமக்கள் என அந்த இடமே சுடுகாடாக மாறியது. ஒரு பெரிய பாலம் அது அப்படியே உருகி அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலத்தை கடந்து விடுவதற்காக பல பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது 2 உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாதி பேர் அந்த ஆற்றிலே விழுந்து விடுகிறார்கள். மீதி பேர் அதற்கு அருகாமையில் இருக்கிற ரயில் தண்டவாளத்தை கடக்க முயற்சிக்கின்றார்கள். ரயில் தண்டவாளமோ சிகப்பு நிறத்துல தீப்பிழம்பாக இருக்கிறது. மக்கள் வெறித்து பிடித்தவர்கள் போல ஆற்றின் மறுபுறம் கரையை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்டவாளத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த
நிறைய உடல்கள் ஆங்காங்கே கிடக்கிறது. அப்படியே அந்த தண்டவாளத்தை கடப்பதற்காக ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கடப்பதற்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுகிறார். அவருடைய கைகள்ல அந்த தோள்கள் எல்லாம் ஒட்டி கொண்டு விடுகிறது. அவர் இவர்கள் இறந்து விட்டார் என்று நினைக்கின்றார். ஆனால் அங்கிருந்து முனகல் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறதா. இன்னும் சற்று ஓடலாம்னு நினைச்சா சில உடல்கள் மேல மிதிச்சுட்டு ஓட வேண்டி இருந்தது. அவர்களை மிதிக்கின்ற பொழுது அந்த உடல்களில் உள்ள எலும்புகள் எல்லாம் முறிகிற சத்தம் கேட்கிறதா. தடுமாறி கீழே விழுந்து எழுந்தா அவர்களுடைய உடல்ல உள்ள தோலெல்லாம் இவர் மேல் ஒட்டி கொள்ளுகிறதா. இதெல்லாம் கடந்து அப்படி ஒட்டி கொள்ளுகிறது. கீழே இருப்பவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களா என்று பார்த்தால் அவர்களிடமிருந்து முனகல் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை கொடுமைன்னு நினைச்சு பாருங்க. அத்தனை கொடுமையும் நடந்தது தான் பெரிய சிக்கலுங்க. அவ்வளவு கொடுமையும் ஒரே ஒரு அணுக்குண்டிலே நடந்தது. அப்ப மகரிஷி பாக்குறாங்க, இதெல்லாம் மகரிஷிக்கு எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்திருக்கோம் நினைச்சு பாருங்க. நாம் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக ஒரு அரிய கலையை ஏற்படுத்தி தந்த மகான் கண்ணு முன்னாடியே இத்தனை கொடுமைகள் அரங்கேறினா அவருக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதனாலதான் மகரிஷி இந்த உலக மகா யுத்தங்களை பார்த்த மகரிஷி வேதனை அடைகிறார். இது மட்டுமா, மனித இழப்பு மட்டுமா, பொருள் சேதம், சமுதாய அமைதி கெடுதல், அதிலிருந்து வறுமை, நோய், பகையும் தொடர் வன்முறையும் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு யுத்தம் முடிஞ்சா அதோட முடிந்து விட போவதில்லை. பல்வேறு துன்பங்களை மனிதன் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் மகரிஷி பாக்குறாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்தி கொள்வது? ஒரே வழிதான் மகரிஷி பாக்குறாங்க, போர் இல்லாம வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்குவது? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஐநா தான். மகரிஷி சொல்லுவாங்க, சர்வதேச அமைப்பு அது ஒண்ணுதான், அதை நாம வலுப்படுத்தணும், அதை வலிமைப்படுத்தி அதன் மூலம்தான் இந்த உலக சமாதானத்தை நாம உருவாக்க முடியும். அதை வலுப்படுத்தணும்னா அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கு. அடிக்கடி மகரிஷி சொல்லுவாங்க, ஐக்கிய நாட்டு சபையில இது ஐந்து நாட்டு சபைன்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்து நாட்டு சபைய நாம கண்டிப்பாக வலுப்படுத்தி அதன் மூலமாக ஓருலக ஆட்சி நம்ம அமைத்தே ஆகணும். அமைக்கலைன்னா இந்த மனிதன் வாழ்வதென்பது கேள்விக்குறியாக போயிருப்பார். என்ன மகரிஷி, ஓருலக ஆட்சியின்றி உலகில் போர் ஒழிய. அப்ப நம்ம ஓருலக ஆட்சி ஒண்ணு அமைச்சாதான் போரை ஒழிக்க முடியும்ன்றார். உலகில் போர் நிகழும் மட்டும் மனித வளம் உயரா. பாருங்க, போர் நடந்து கொண்டே இருந்தா மனித வளம் உயராது. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஈராக்ல ஒரு யுத்தம் நடந்தது, அதுல சுமாராக ஒரு 20 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அது இன்னும் முடிந்து போச்சான்னு கேட்டா அது இன்னும் முடியல. பாருங்க, சாதாரணமாக தொடங்கின அந்த யுத்தம் 20 லட்சம் பேரை காவு வாங்கி விட்டது. அந்த நாடு அந்த சூழலிலிருந்து எழுந்தேற முடிந்ததான்னு கேட்டா இல்ல. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு சிரியால. சிரியா மிக பழமையான நாடு, பல பிரதான சின்னங்களை கொண்ட நாடு, அதெல்லாமே அழிக்கப்படுகிறது. சிறு குழந்தைகள் பாருங்க பிச்சை எடுப்பதற்காக தெருக்களில் வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா தாய் இறந்து விடுகிறாள், தந்தை இறந்து விடுகிறார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தெரு ஓரங்களில குழந்தைகள் பிச்சை எடுத்து நிக்கிறாங்க, குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் ஆப்கானிஸ்தானத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி உலகமெங்கும் பார்த்தா யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருந்தா மனித வளம் உயராதுன்னாரு மகரிஷி. பாருலகில் போர் மூலம் பல வளமும் கெட்டால் பயன் என்னன்னு கேட்கிறார். பாருங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான். இதுல இருக்கிற வளத்தை எல்லாத்தையும் அழித்து விடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறோம். இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு அணுக்குண்டு போட்டா சுமாரா நம்மகிட்ட இப்ப இருக்க அணுக்குண்டுகளை கொண்டு நம்முடைய இந்த பூமிய ஒரு 400 முறை அழிச்சிடலாம். 1-2 முறை இல்ல, 400 முறை அழிக்கிற அளவுக்கு குண்டு வச்சிருக்கிறோம். ஒரு அணுக்குண்டு விழுந்தாலே இப்ப இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல் அணுக்குண்டு எல்லாம் போட்டா அணுக்குண்டு விழுந்த போது அந்த தூசிகள் எல்லாம் படிந்து இங்க இருக்கக்கூடிய புல் புண்டுகள் மேல சூரிய ஒளி படாம அணுமலை காலம்னு சொல்லுவாங்க. அப்படியே மேல ஃபுல்லா படிஞ்சிருச்சுன்னா
ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு அழிந்து போகுமா, அவ்வளவு கொடிய அளவுல ஆயுதங்களை. அதனாலதான் கேட்கிறாரு, பார்வையில் போர் மூலம் பல வளமும் கெட்டால் பயன் என்ன, அதனால யாருக்கு என்ன லாபம்னு கேட்கிறாரு. யாருக்கும் போர் வேண்டும், உலகில் போருக்கு ஆயுதம் செய்வோர் விற்போர் பொன்விளை வார் கோடி கோடி மக்கள் வாழ் நெஞ்சாம் நேருக்கு நேர் நலனை காட்ட வல்ல முறையில் நில உலகில் அமைதி காண நிலைத்து நலம் செய்வீர்னார். பாருங்க, நிறைய இங்க யாருக்கு வேணும்னு கேட்டா ஆயுத வியாபாரிகள் தான் போற விரும்புறாங்க, வேற எந்த தனி மனிதனும் போரை விரும்புவதில்லை. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் இந்த போர் இல்லாத ஒரு உலகம் அமையணுங்கிறதுக்கு நம்முடைய முயற்சி, மகரிஷி அதான் சொன்னாரு, நாம ஒவ்வொருத்தருகிட்டையும் அந்த முயற்சி வேண்டும். நாளைய உலகம் சிறப்பாக இருக்கணும்னா அதற்குரிய காலத்தை குழந்தை வளர்ப்பிலிருந்தே ஆரம்பிக்கனார். உலக பேரரசின்றி போர் நிற்காது, உடைமை சமுதாயத்தின் பொதுவாகாமல் பல வகையிலும் தனி மனிதர் குழுக்களோட பரவி நிற்கும் அவ்வப்போது இலை தோன்றும் கலகங்கள் ஓயாது. உலக மக்கள் கருத்துயர்ந்து அவ்வழியே செயலாற்றி திருத்தி குலமுதலாய் பேதமரம் என்றால் ஆட்சி குழந்தை வளர்ப்பினை ஏற்றால் என்று ஆகினர். குலமுதலாய் பேதம் ஒழித்து ஆட்சி குழந்தை வளர்ப்பினை ஏற்றால் என்று ஆக, அப்ப குழந்தைகளை பேதமில்லாம வளர்க்கிறத ஆரம்பிக்காம நம்மளால இந்த போரை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். பாருங்க, உலக பொது ஆட்சி என்ற உயர் திட்டம் ஒன்றுதான் போர் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டை அதனின் மக்கள் தமை அச்சமின்றி பாதுகாக்கணும். யாரால பாதுகாக்க முடியும் அந்தந்த நாட்டுன்னு கேட்டா உலக பொது ஆட்சியாலதான். அப்ப நம்ம எல்லாருடைய நோக்கமும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நாம ஒரு புது ஒரு உலக பொது ஆட்சியை கட்டாயம் உருவாக்க வேண்டியது இருக்கும். இத நாம மட்டும் சொல்லல, அந்த காலத்திலேயே எல்லாரும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு. தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றுதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு நம்முடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தார்களை போல இவ்வுலகில் மனிதர் எல்லாம் சொல்றான், உடன் பிறந்தார்களை போல இவ்வுலகில் மனிதர் எல்லாம் இடம் பெரிதுண்டு வையத்தில் இதுக்கு எதற்கு சண்டை செய்வீர்னு கேக்குறான் பாரதி. எவ்வளவு பெரிய உலகம், இங்க எல்லாருக்கும் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா நாம எதுக்காக சண்டை செய்யறோம்? இது யாருக்குமே புரியாத புதிர். ஏன்னா நம்ம நாட்டுல சாதாரண எல்லை கோடுகளை நாம் வகுத்தோம், இதெல்லாம் கற்பனை கோடுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. எதற்காக எல்லை கோடுகளை வகுத்தோம் யாருக்குமே தெரியாது. அங்க யாரு இறந்து போகிறா? நம்முடைய சகோதரர்கள். நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, நம்முடைய மகரிஷி சொல்லுவாங்க 25 வயது இளைஞர்கள் இன்னும் இந்த உலகத்துல பல விஷயங்களை சாதிக்க வேண்டியவர்கள். அவர்கள் எல்லாருமே எங்க நம்முடைய எல்லையை காப்பதற்காக இறந்து போகிறார்கள். ஒரு வீட்டுல ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா இருந்தார், அவருடைய மகனும் மகளும் இறந்து விட்டாங்க. பேர பிள்ளைய தான் வளர்த்து வந்தார். வளர்த்து வந்தவரு அந்த பையன் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தான், அப்ப இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னார். உடனே இவர் சொன்னாரு, தேசத்தை காப்பதற்கு ஒரு வாய்ப்பு, நீயும் கலந்து கொள்ளுனார். இந்த பையனும் போய் கலந்து கொண்டான். இவர் இராணுவத்துக்கு செலக்ட் ஆயிட்டான். இராணுவத்துக்கு செலக்ட் ஆன உடனே தாத்தாக்கு ஒரே சந்தோஷம், நம்முடைய பேரை நாட்டை காப்பதற்கு போகிறோம். ஏன்னா இவருக்கு வறுமை, வாழ்வதற்கு வழி இல்லை, அதுல ஏதேனும் கொஞ்சோண்டு காசு கிடைச்சா அதை கொண்டு வாழலான்னு அவர் நினைக்கிறார். இவன் போய் ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து இந்த தாத்தாக்கு சில காசுகளை அனுப்பிட்டு இருந்தான். அவருடைய பஞ்சம் போக்கப்பட்டது, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இவன் திரும்ப 1 வருஷம் கழித்து வருவதாக தாத்தாக்கு சொல்லியிருந்தான். ஆனால் ஒரு நாள் திடீரென ஒரு செய்தி வருகிறது, அங்கே நடந்த ஒரு சிறு சண்டையில் தன்னுடைய பேரன் இறந்து விட்டான். அந்த தாத்தா தன்னுடைய மிகுந்த வேதனைக்கு உட்படுகிறார். ஒரு குடிசைக்குள்ளே ஒடுங்கி இருக்கின்றார். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போய் கண்டு இருக்கிறார். உணவில்லை, கேட்பதற்கும் யாரும் இல்லை, அப்படியே நடுங்கி போய் உட்கார்ந்திருக்கிறார். சில நாட்களில் அந்த இறந்து போனவனுடைய உடல் வருகிறது. வந்து அப்படியே அவர் கலங்கி போய் நிற்கிறார். அவருக்கு எத்தனையோ உதவிகளை செய்தார்கள், அது எதுவுமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அதை நான் சொன்னேன்,
நம்முடைய வீட்டில் நடந்தால் அது துன்பம், அடுத்த வீட்டில் நடந்தால் அது வீர மரணமாக நாம் பேசுகின்றோம். ஆனால் இறந்து போகதெல்லாம் நம்முடைய நாட்டு இளைஞர்கள். இந்த போர் தேவையா? நம்முடைய தேசமாவது பரவாயில்லை, சில நியாய அநியாயங்களோடு நாம் யுத்தத்தை செய்வோம். அடுத்தவர்களுக்கு மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இதுவரையும் உலகத்துல எந்த நாட்டின் மேலேயும் நாம படையெடுத்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம மேல திணிக்கப்பட்டதுதான் போரை வழிய நாம எடுத்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலக சமாதானத்தை உருவாக்கக்கூடிய திறனும் யாருக்கு உண்டுன்னு கேட்டா நமக்கு தான் உண்டு பார். அப்ப ஓருலக ஆட்சி கொண்டு வருவதற்கு முன்னே நாம அதற்கென்று ஒரு துறையை ஏற்படுத்தி அதுல ஒருத்தரை நியமித்து அவர் மூலமாக இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்னார். ஏன்னா இல்லைன்னா முன்னாடி எல்லாம் மனிதன் பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து சண்டை போட்டான், இப்ப அறிவை பயன்படுத்துக்கிறான், அணுகுண்டுகளை தயாரிக்கிறான். அதே போல உயிரியல் வார் என்று சொல்லக்கூடிய பயோ வார் இல்லையா, இப்ப நம்ம பார்க்கிற இப்ப நடந்து கொண்டிருக்கிறத கூட சில பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க இருக்கலாம். ஆனா இது போல பல்வேறு பயோவார் சிஸ்டங்களை இவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். மனிதன் மனிதனை கொல்வதற்காக பல்வேறு முறைகளை மேற்கொண்டு வருகிறான். இதுல இருந்து மனிதனை காப்பாத்த வேண்டுமானால் முதலில் தடை செய்யப்பட வேண்டியது இந்த போர் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு மகரிஷி சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் இதற்கு முன்னாடியே நிறைய பேர் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த போர் வேண்டாம்ங்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சித்தார்கள். அதுல ஒரு நாலந்து அறிஞர்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஐரோப்பாவில புதிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு 13-14 நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இத்தாலி கவிஞன் டாண்டே ஓருலக அரசு என்ற கருத்தை ஒரு சிறிய நூறில் வாலியாக 1310 முதன் முதலில் முன்வைத்தான். ஒவ்வொரு நாடும் அதன் உறுப்பாக இருக்கும், ராஜ்யமாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தான். ஏரல்மல்ஸ் என்ற ஆங்கில சிந்தனையாளர், ஏரஸ்மல் என்ற ஆங்கில சிந்தனையாளர், நீதிமான்களுடைய கவுன்சிலிங் உருவாக வேண்டும், அது உலகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் என்ற ஒரு கருத்தை அவன் முன்வைத்தான். இரண்டு பிரெஞ்சு சிந்தனையார்கள் டியு செல்லிஸ் என்பவர்கள் 1599 ஐரோப்பாவை 15 சமநாடுகளாக பிரித்து அதை ஒரு பெடரேஷனாக அமைக்க வேண்டும் என்று ஒரு கனவை வெளியிட்டான். இதையொட்டி வந்த எமரிக் என்ற பிரெஞ்சு சிந்தனையாளர் இந்த ஐரோப்பிய குடும்பத்தோடு இந்தியாவையும் சீனாவையும் சேர்த்து கொண்டு இதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டார். சிகோ புரோட்டிஸ் என்பவரின் எழுத்துக்களும் 1630 பிறகு வெளிவருகின்றன. அவர் சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச சட்டங்கள் என்ற கருத்துக்களை முன்வைத்தார். அதன் பிறகு பெரோ என்ற சிந்தனையாளர் 1647 ஐரோப்பிய மன்னர்களின் கவுன்சில் ஒன்று தொடங்கலாம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படியாவது இந்த உலக சமாதானத்திற்கு வித்திட வேண்டும் என்று பலர் முயன்றிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறல. இப்ப நம்ம அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதுக்கு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த உலகத்துல 27 நாடுகளுக்கு படை கிடையாது, படை இல்லாத 27 நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகள் இதுல 19 நாடுகளுக்கு படையே கிடையாது, அவங்க போலீஸ் மட்டும்தான் உண்டு. 8 நாடுகள் பாத்தீங்கன்னா சார்பு படைகளை, அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய படைகளை தேவைக்கு அவங்க வரவழைத்துக் கொள்ளலாம். அந்த நாடுகள் எல்லாம் கூட இப்பொழுது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நாடுகளுக்கு எந்த சிக்கலும் வந்துவிடல, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல, அப்ப வாழ முடியும் என்பதை இந்த நாடுகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்ப ஒவ்வொருத்தரும் இதற்கு முயற்சி செய்தா போறோம். மகாத்மா காந்தி கூட அவருடைய நூல்ல இந்த ஓருலக ஆட்சி அல்லது ஒரே தேசம் என்ற ஒரு கருத்தை வைப்பார். இதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, ஆயுத கலைப்புகள், ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கு இப்படிலாம் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க. இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைந்ததா என்று கேட்டா இதெல்லாம் வெற்றியடையல. ஆனா இப்ப நம்முடைய மகரிஷி மூலமாக நாம் அதை முயற்சிக்கலாம், அதை நாம வெற்றிகரமாக மாற்ற முடியும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்து. ஏன்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, ஓருலக ஆட்சி மட்டும் வந்துடுச்சுன்னா அவங்க சொல்றாங்க எல்லா நாடுகளும் அணுக்குண்டுகளை ஐநா சபையிடம் ஒப்புவித்துட வேண்டும், எல்லா இராணுவங்களையும் நம்ம கலைத்து விடலாம், யுத்த தளவாடங்களை ஐநாவிடம் சமர்ப்பித்து விடலாம், அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் சர்வதேச பொறுப்புகளை ஒப்படைத்து விடலாம்,
அறிஞர்களே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம், ஆக்க வேலைக்காக மட்டுமே அணுசக்தியை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம், உலக ஆட்சியை நிறுவிட்டோம்னா மதப்போரை தடுக்க அகில உலக சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தெய்வ நிலையையும் தெளிவுபடுத்தலாம், தனி மனித வாழ்வை உயர்த்தி விடலாம், மனிதனின் பகை உணர்ச்சியை போக்க மக்களை பக்குவப்படுத்த பல்வேறு திட்டங்களை நாம் முன்வைக்கலாம். அப்படி நம்ம செய்து வந்தோம்னா மனிதர்களுடைய ஆயுள் நீளம், பணம் பாசம் அனைவருக்கும் சமமான வாழ்வு உறுதி செய்யப்படும், கவலையற்ற வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கும், அன்பு கடமை உணர்வு அனைவரிடமும் ஏற்படும், இயற்கை வளங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படும், தியானமும் ஒழுக்கமும் தனிமனித வாழ்வில் நற்பண்புகளால் வந்து சேரும், சமூக விரோதிகளுக்கு இடமில்லை, கள்ளல் இல்லை, அதனால் வீட்டிற்கு பூட்டும் தேவைப்படாது, எல்லா செல்வமும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும், மரணத்திற்கு எவரும் அஞ்ச மாட்டார், உடல் அறிவு ஆற்றல்கள் வீணாகாது, மாற்றாந்தாய் மக்கள் கொடுமைகள் இருக்காது, ஒருவர் பொருட்டு பலர் துன்புறுவர், கூடி வளரும் பண்பு வளரும், பட்டினி இல்லை, சுதந்திரமான வாழ்வு கிடைக்கும், இவ்வளவும் கிடைக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்டா, நான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மனிதர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்ங்கிறதை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். தற்கால மனிதன் கற்களால் சண்டையிட்டது ஒரு காலம், வாளும் வில்லும் ஏந்தி குதிரைகளிலும் யானைகளிலும் தேர்களிலும் சென்று சண்டையிட்டது ஒரு காலம், துப்பாக்கி குண்டுகளாலும் பீரங்கிகளாலும் டேங்குகளாலும் குண்டுகளை வெடிக்க செய்து மனிதனை கொன்று குவித்தது போய் இருந்த இடத்திலிருந்து விஷப்புகை, அணுக்குண்டுகள் மூலம் பல லட்சம் பேரை அழிக்க ஆயத்தமாகும் வெறி பிடித்த மனிதர், எத்தனை போல் வாழ்த்துகளும் இடிய மீன்களும் ஹிட்லர்களும் முசோலினிகளும் ஸ்டாலின்களும் மனித குலத்தை அழித்தது போதாதென்று இரண்டு உலக போர்களில் பல கோடி பேரை இழந்தும் மனிதம் இரத்தம் குடிக்கும் மனித வெறி ஏன் அடங்கவில்லை என்று தெரியவில்லை. மனித குலத்தை அழிக்க ஏன் இவ்வளவு அணுக்குண்டுகள் செய்கிறார்கள்? எத்தனையோ அறிவு வளர்ச்சிகளும் அறிவியல் வளர்ச்சிகளும் வந்த பின்னும் மனிதனை மனிதன் அழிக்கும் கொடூரம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. போர்க்காலங்களில் போர்க்களத்தில் மட்டும் நிலை பெற்றிருந்த யுத்தம் இப்போது தொட்டில் குழந்தைகளிடம் கூட வந்திருக்கிறது. யுத்தமும் யுத்த பயமும் ஒவ்வொரு மனிதனையும் அடுத்த வினாடி கூட அச்சப்பட வைக்கிறது. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, முன்னாடி எல்லாம் யுத்தம் நடக்குதுன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் யுத்தம் நடக்குன்னு சொல்லுவான். அடுத்த காலகட்டத்துல சொன்னா அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் யுத்தம் நடக்குதுன்னு சொன்னான். இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள கௌரவர்களுக்கும் துரியல், அசுரகுணம் படைத்தவர்களுக்கும் தேவகுணம் படைத்தவர்களுக்கும் சண்டை நடக்குன்னா. இப்பெல்லாம் நமக்கு பெரும்பாலான யுத்தம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளேதான் அந்த யுத்தம் நடக்குது. மனதிற்குள்ள ஏற்படுகிற இந்த போராட்டம் தான் அடுத்தவங்களுக்கு வெறுப்பு, அவர்கள் மேல ஏற்படக்கூடிய இந்த வஞ்சம் தான் பல்வேறு யுத்தங்களுக்கு காரணமாகிறது. அடுத்த நாட்டு வளங்களை சுரண்டுதல், அதை விட நாம சிறப்பாக இருக்கணும் என்ற இந்த எண்ணங்கள் மனிதனை மிக கொடும் துன்பத்திற்கான. இந்த நிலையை அகற்ற எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் முன்வரப்போவதில்லை. ஆனால் வெடிக்கும் குண்டுகள் அவர்கள் தலையிலும் வெடிக்கும் என்பதை எப்படி மறந்தார்கள் என்றும் தெரியவில்லை. அவர்கள் மானிட மாளிகையும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டுகள் வெடித்தால் இவையெல்லாம் அழிந்து போகும் என்பதை மறந்து போனார்கள். இந்த அழிவை பார்க்க கூட தாம் இருக்க மாட்டோம் என்பதை எப்படி மறந்து போனார்கள் என்றும் தெரியவில்லை. எனவே இவர்கள் செய்வது இவர்களை அழித்து விடும் என்பதை எப்படி புரிய வைப்பது? இவர்கள் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கும் பணமும் கூடவே அழிந்து போகும் என்ற உண்மையை இவர்கள் அறிந்து இனிமேலும் இவைகளை செய்யக்கூடாது என்ற உண்மையை யார் இவர்களுக்கெல்லாம் உணர்த்துவது? நாம் தான். மகரி சொல்றாங்க, நாம் தான் உணர்த்த வேண்டும், அந்த முயற்சியை எடுக்க வேண்டும். பிரம்மஞானிகளாகிய நாம் முயற்சித்தால் உலக பேரரசை நிறுவி சுவாமிஜி கண்ட ஓர் உலக ஆட்சி அமைந்தால் அதுதான் அதற்கு தீர்வாகும். ஒரு போர் என்றால்
பல கோடி பொதுமக்கள் இறந்து போகிறார்கள். கடைசியில் பார்த்தால் கொலைகாரர்கள் மட்டுமே மிஞ்சுகிறார்கள். ஒரு போரில் குடும்ப தலைவனை பறிகொடுத்து விட்டால் அந்த குடும்பம் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது, அந்த குழந்தைகள் எத்தனை துன்பத்தை அனுபவிக்கிறது, இந்த குற்றத்தை யார் செய்தது, இதை செய்யாமல் நாம் தடுக்க வேண்டாமா, அல்லது அந்த போரில் இறந்தவன் தான் அவனுக்கு தெரியுமா நான் எதற்காக இறந்தேன் என்று மகரிஷி ஒருமுறை பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு பாகிஸ்தானிய வீரனும் இந்த வீரனும் சுட்டு கொண்டார்கள், இருவரும் கீழே விழுகிறார்கள், அரைகுறையோக உயிர் கிடக்கிறது. மெல்ல அவன் முணுகின நிலையிலே கேட்கின்றான், நான் எதற்காக உன்னை சுட்டேன் என்று. இவன் சொல்லுகிறான், எனக்கும் அது தெரியவில்லை, நான் எதற்காக இப்படி எதற்கு செய்கிறோம் என்று கூட தெரியாமல் நம்முடைய ஆட்சியாளர்களுடைய செயல்களை கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்கக்கூடிய இந்த செயலைத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி தடுப்பது? மகரிஷி சொல்றாங்க, போரி இறந்தவனுக்கு இந்த குற்றம் தெரியாது, செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை அனுபவிக்கும் கொடுமை தேசங்காக்க சென்றவனை தேசமே தொலைத்து விட்டு நிற்கின்றது என்பதுதான். அறிஞர்களே, இந்த போர் தேவையில்லை, சற்றே சிந்தியுங்கள். மகரிஷி சொல்றாங்க, சற்றே சிந்தியுங்கள், நாம் ஐநா சபையை வலுப்படுத்துவோம், அதில் உள்ள குறைகளை நாம் நீக்குவோம், சட்ட அதிகாரத்தை நீக்குவோம், மற்றவர்களை அதிலிருந்து வெளியேற செய்துவிட்டு ஒரு மாபெரும் அரசாக மாற்றி மக்களை காப்போம், போர் ஒழித்து புன்முறுவல் செய்வோம். இது நம்மால் மட்டுமே முடியும். இந்த முயற்சிகளை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் தனிமனித அமைதியிலிருந்து அது குடும்ப அமைதியாக மாறி நாளை அது உலக அமைதியாக மாற வேண்டும் என்று நான் வகுத்தேன் என்று சொன்னார். பிறந்து விட்ட மனிதனுக்கு வாழ வளர பேருலகம் எங்கும் சொந்தமாகும். அப்படி சொல்றாங்க, இறந்து விடும் வரைக்கும் உரிமை உண்டு. இவர் இது எவர் இதனை தடுத்தாலும் அநீதி இது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இங்க பிறந்தாச்சு, அவர்களுக்கு வாழ வளர எல்லா இடத்திலையும் சொந்தமாகும். நாம தேவையில்லாம இந்த கோடுகளை போட்டு தடுக்காம இருந்தாலே போதும். நானே அடிக்கடி நினைப்பேன், நம்ம எல்லாரும் ஒன்றாக தான் வாழ்ந்தோம், இப்ப நாம தடுத்ததுனாலதான் நமக்குள்ள சண்டை வருகிறது. எல்லா இடத்திலையும் சண்டை எங்க நடக்குன்னு பார்த்தா எல்லைகளை காப்பாற்றுவதற்கு தான் பெரும்பாலான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லை கோடுகள் நாம் தான் போட்டோம், இவைகளை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நீக்கிவிட முடியும். இப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்துல எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாருக்கும் வந்து சேர்கிறது. அப்ப உலக மக்கள் எல்லாரும் நாம ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ இது நமக்குள் பிரிவினைகளையும் நஞ்சிகளையும் விதைக்கின்றார்கள், அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு நாம் எல்லோருமே இந்த யுத்தங்களுக்காக அல்லது போர்களுக்காக ஆயுதங்களை செய்வதற்காக செலவக்கூடிய பணத்தை மனித வளர்ச்சிக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக, மக்கள் துன்பமின்றி வாழ்வதற்காக செலவு செய்தால், நான் அடிக்கடி திரைச்சு பார்க்கிற ஒரு விஷயம், நிறைய பணம் நம்ம இராணுவ செலவிற்காக செலவிடுகிறோம், அதெல்லாம் போக கொஞ்சம்தான் மக்கள் வளர்ச்சிக்காக செலவிடுகிறோம். அதை வைத்து கொண்டே இந்த மக்கள் இவ்வளவு சிறப்பாக வாழுகிறார்கள், இன்னும் அதற்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய பணமும் மக்களுடைய இந்த மகிழ்ச்சிக்காக செலவு செய்யப்பட்டால், மக்களை நலமாக வைத்துக் கொள்வதற்கு செலவு செய்யப்பட்டா மக்களும் நல்லா இருப்பாங்க, இயற்கையும் நல்லா இருக்கும், எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனாலதான் மகரிஷி இந்த போர் ஒன்றை ஒழித்து விட்டால் அதற்காக செலவு செய்கின்ற இந்த பணத்தை குறைத்து கொண்டு கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் இன்னும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிகளுக்காகவும் செலவிட நாம் ஆரம்பித்து விட்டோமானால் எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும், வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் இணைந்து போரில்லா நல்லுலகத்தை அமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கணேசன் ஐயா மட்டும் ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன் நானு. தொடங்குறது தான் தெரியுதே தவிர முடிக்கிறது தெரியறது இல்லைங்க ஐயா. நிஜமானுமே மிக மிக கட்டானவன கொஞ்சம் இதுவாயிடுச்சு ஐயா.
ஆமாங்க ஐயா, அது ஒரு ஒரு நிமிடம் தான், அது அதிக நேரம் இல்ல, ஒரு நிமிடம் தான் இருந்தாலும் மனசு கொஞ்சம் அந்த நேரம். ஆமா, மிக மிக அற்புதமான உரை. நாம மனவளக்கலைஞராக மாறுவதற்கு முன்பு தனிமனித சிந்தனையை அற்றிருந்தோம்னு சொல்லலாம். இப்போ நம்மை தனிமனித சிந்தனையில் உயர்த்தி இன்னைக்கு உலக சிந்தனை, இது பேரறிஞர்கள் கூட இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா மனவளக்கலைஞர்களை அந்த அளவுக்கு உலக சிந்தனை அளவுக்கு உயர்த்திய ஒரு மகான். அதிலும் குறிப்பாக போரில்லா நல்லுலகம் நாம நிறைய முறை கேட்டிருப்போம். உலக அமைதி அப்படிங்கிற தலைப்பிலையும் பல முறை நாம் அதை கேட்டிருக்கோம், எம்ஏ புக்குகள்லையும் படிச்சிருக்கோம். ஆனா ஐயா அவர்கள் சொன்ன அந்த விளக்கங்கள், நாம் ஏதோ சும்மா அந்த ஹிரோஷிமா நாகசாகியில குண்டு போட்டோம் இறந்தோங்கிறது மட்டும் பேசியிருக்கோம், ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உடல்லையே அந்த உணர்வே மாறிட மாட்டேன். இப்படியெல்லாம் இருந்தாங்களா, நெஞ்சத்துக்கான படபடப்பு, மனதிற்கான அந்த துக்க உணர்வுகள், அதை அப்படியே ஐயா அவங்க இறக்கி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தீமைகள் அதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சியாக, குறிப்பாக அந்த இலங்கை சம்பவம், ஐயா அவங்க சொன்னாங்க பச்சை குழந்தைகளை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் ரொம்பவுமே நமக்கு ஒரு அறியாமை, அது ஒரு நிலைப்பாடு. அதையெல்லாம் நமக்கு உணர்த்தி இந்த போரினுடைய தாக்கத்தை ஆழத்தை நம்ம கிட்ட இன்னும் பல மடங்கு பதிச்சிருக்காங்க. இப்ப நம்முடைய பயிற்சியினுடைய முக்கியத்துவம், மகரிஷி நம்மளுக்கே எப்படி பதைக்குதுன்னா மகரிஷிக்கு எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு உயர்ந்த தத்துவத்தை நம்ம லைஃப்ல அது நம்ம மறக்க முடியாத அளவுக்கு நம்ம கருமயத்துல இருத்திருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்த்தி, நாம் அனைத்து அன்பர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நிறைவு செய்து அதற்கு பின்பாக ஐயா அவர்களுடன் நம்முடைய அனுபவங்களை நிச்சயமாக அனைவரும் பகிர்ந்து கொள்ளணும். இதை பற்றிய சிந்தனை அதிகமாக பெருகணும் அப்படிங்கறது அருட்தந்தை அவர்களுடைய கருத்து. அதற்கு ஐயா அவர்களுடைய விளக்கம் வந்து இன்னைக்கு உண்மையாலுமே மிகச்சிறந்த விளக்கங்கள். பல்வேறு இடங்கள்ல நடந்த போரினுடைய விஷயங்களை நமக்கு தொகுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுல நடைபெற்ற அந்த துன்ப உணர்வுகளை அவருடைய வார்த்தையில வெளிப்படுத்துறப்ப நாம் அதை உணர முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தத்துவம், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உலக கடமையாக இந்த அளவிற்கு உலக அளவிற்கு நம்மை விரித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து சென்று நம்முடைய பொறுப்பையும் கடமையையும் உணர வைத்த ஐயா அவர்கள், அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருட்சேவை ஆற்றிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருட்சேவை ஆற்றிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்விற்காக புதிய புதிய அன்பர்களை குரு காணிக்கையாக தொடர்ந்து இணைத்து கொண்டிருக்கின்ற மனித தெய்வங்களாகிய நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்கொடை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.